அன்பான வணக்கங்கள். சந்தோஷமாக இருப்பது எப்படி, மகளிர் சந்தோஷமாக இருப்பது எப்படி அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். சின்ன சின்ன விஷயங்கள், அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் செலுத்தினாலே நம்முடைய சந்தோஷம் நீடித்து நிலைத்து இருக்கும். நமக்கே தோணும், அட இந்த விஷயம் நம்ம பண்ணி பார்க்கவே இல்லையே, பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி விஷயங்கள் தான் ஒவ்வொரு வீடியோலையும் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயம், நம்ம எல்லாருமே பண்றது தான், ஆனால் அதை ஒரு முயற்சியாக ஞாபகமா பண்ணணும். சேரிட்டி. சேரிட்டி அப்படிங்கிறது நாம வந்து எல்லாருமே பண்றோம். டொனேஷன் கொடுக்குறோம், அல்லது கோவிலுக்கு பண்றோம், படிக்கிறதுக்கு பணம் கேட்டா யாருக்காவது கொடுக்குறோம், அந்த மாதிரி எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் என்ன பண்றோம், இவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு ஒரு பேங்க் டிரான்ஸ்பர் பண்ணிடுறோம், அப்படி இல்லைன்னா ஒரு செக் எழுதி கையில கொடுத்துடுறோம். உண்மையில் சேரிட்டி, இந்த தர்மம் அப்படிங்கிறது நாம நேர போய் நம்ம கைப்பட பண்றது. அப்படி பண்ணும் பொழுது அதுல நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது இல்லையா, அது நமக்கு மிகப்பெரிய மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். நீங்க பண்ணி பாருங்க. நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், அன்னதானம் பண்ணுவோம் குறிப்பிட்ட நாட்களில், அல்லது நமக்கு முக்கியமான நாட்களில், இல்லை யாராவது சொல்றாங்க அதுக்காக என்ன பண்ணுவோம், 1000, 5000, 10000 என்னவா இருந்தாலும் பணமாக கொடுத்து விடுவோம். அப்படி இல்லாமல் ஒரு நாள் நம்ம கையாலேயே ஒரு சாப்பாடு பண்ணி, ஒரு புளியோதரை இல்லை ஒரு தயிர் சாதம், எள்ளு சாதம், ஏதாவது ஒண்ணு நம்ம கையால பண்ணி, அல்லது நம்ம கூட யாரையாவது ஹெல்ப் வச்சுட்டோ ஆர்டர் பண்ணியோ வாங்கிட்டு அந்த கோவில் வாசல்ல, அல்லது நம்ம ஏதாவது ஹோம் போறோமோ அந்த இடத்தில், நம் கையால் ஒரு பாக்கெட் பண்ணி எல்லாருக்கும் கொடுப்பது, அல்லது அவர்களுக்கு நம்ம கையால பரமாறுவது, அந்த மாதிரி நாம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒரு தர்மம் பண்ணினால், கோவிலுக்கே செய்வதாக இருந்தால் கூட நாம் நேர போய் அதுல பங்கெடுத்து கொள்ளும் பொழுது நமக்கு அதுல ஒரு மன நிறைவு வருகிறது. அந்த மன நிறைவு ஒரு பெரிய சந்தோஷத்தையும் திருப்தியையும் கொடுக்கிறது. இது எனக்கு டைமே இல்லை, என்னால செய்ய முடியல அப்படின்னு நீங்க சொல்லலாம். மாசத்துக்கு ஒரு தடவையோ, 3 மாசத்துக்கு ஒரு தடவையோ, அல்லது அட்லீஸ்ட் 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ இந்த மாதிரி தர்மங்களை நேர போய் பங்கெடுத்து கொண்டு போய் குடும்பத்தையும் கூட்டிட்டு போனா அது ரொம்ப விசேஷம். அப்படி செய்யும் பொழுது இது புண்ணியமா அப்படின்னெல்லாம் கேட்டா அது வேற, அது இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக மன நிறைவும் சந்தோஷமும் வருவதை நாமளே நம்ம கண்கூடா பார்க்கலாம். அதை பண்ணிட்டு வரும் பொழுது ஒரு வாரத்துக்கு அந்த எனர்ஜி நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு சந்தோஷம் கிடைக்கும். சந்தோஷமாக இருப்பதற்கு இப்படி ஒரு செயலை செய்து பாருங்கள். அடுத்தது என்ன, அடுத்த வீடியோல சொல்றேன். நன்றி, வணக்கம்.